ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான இந்த உளுந்து வச்சு உளுந்து உருண்டை செய்யலாங்க. உடலுக்கு ரொம்ப சத்தான ஆரோக்கியமான உளுந்து உருண்டை. இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக 300 கிராம் ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி, கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வந்து சட்டி வச்சுக்கிட்டு இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா வரப்படணுங்க. கோல்டு கலரில் வரணும். இந்த உளுந்து நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். பாருங்கள், லைட்டாக வறுக்கட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம வறுக்கணும். இன்னும் பொன்னீரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுக்கட்டுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம தனியாக ஒரு கோப்பையில் எடுத்து வச்சு ஆற விட்டுக்கணும். இதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி, இதையும் நம்ம ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியும் வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து உளுந்தையும் அரிசியும் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா ஆற விட்டு ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதுக்கு தேவையான அரை கப்பு சீனி, இதே நம்ம பவுடராக ஆக்கிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், சீனியை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த உளுந்து மாவில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சீனியை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். இது வந்து நம்ம நெய்யை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை ஊற்றி நம்ம சுட சுட நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பரான உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கடைகளில் வேங்காமல் வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு பேக் பெயின்ஸ் அதிகமாக இருக்குங்க. குறுக்கு வலி, கால் வலி, இதுமாதிரி அதிகமான வலிகள் இருக்கும். இது மாதிரி டெய்லி ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டாலே போதுங்க. இது மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி குழந்தைகளுக்கு பெரியவங்களும் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப சத்தான உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.